அல்பலாகத்துல் வாலிஹாவின் முகத்திமா முன்னுரையில் மூன்றாவது பந்திக்கு வருகிறோம். வல்லவுக்கு சலீமு, ஆரோக்கியமான ரசனை, ஹுவ அந்த லவுக் ரசனை, அல் உம்தத்து கட்டாயமானதாகும். அல் உம்தா என்றால் அல் முஹிம்மத்து கட்டாயமானதாகும். ஃபி மாரிஃபதி ஹுஸ்னில் கலிமாத்தி, வார்த்தைகள் அழகாக இருப்பதை அறிவதற்கும், வசலா சத்திஹா அந்த கலிமாக்கள் சரளமானதாக இருப்பதை அறிவதற்கும், வதமீசி பிரித்தறிவ அறிவதற்கும், மாஃபிஹா அந்த வார்த்தையில் உள்ளவற்றை, மின் வுஜூஹில் பஷாத்தி அவலட்சணத்துடைய விதங்கள், விதம் அவலட்சணத்துடைய விதங்கள், வமலாஹிர் லிஸ்டிக்கராகி வெறுப்புக்குரிய வெளிப்பாடுகளிலிருந்து அந்த கலிமாவில் உள்ளவற்றை பிரித்தறிவதற்கும், தௌக்கு சலீம் ஆரோக்கியமான ரசனை கட்டாயமானதாகும். லியன்னல் அல்ஃபால, ஏனென்றால் சொற்கள் அஸ்வாத்துன் சில சப்தங்கள் ஆகும். ஃபல்லது எத்ரபு லிசௌத்தில் புல்புலி, குயிலின் சப்தத்துக்கு ஆனந்தமடைந்து மகிழ்ச்சி அடைந்து, ஒயன்ஃபிருமின் அஸ்வாத்தில் பூமி வலி இருபாணி, ஆந்தைகளுடைய மேலும் காகங்களுடைய சப்தங்களிலிருந்து விரண்டோடும் ஒருவன், என்பு சம்ஊஹு அவனுடைய செவிப்புலன் வெறுத்து விரண்டோடும், அனில் கலிமதி வார்த்தையை விட்டும், இதா காணத் கரீபத்தன் அது அறிமுகமற்றதாக இருந்தால், முத்தனாஃபிரத்தல் ஹுரூஃபி எழுத்துக்கள் ஒன்றை விட்டு ஒன்று விரண்டோடக்கூடியதாக இருந்தால், உண்மையில் குயிலுடைய சப்தத்துக்கு மகிழ்ச்சி அடைந்து ஆந்தைகளுடைய காகங்களுடைய சப்தத்திலிருந்து விரண்டோடும் மனிதனுக்கு இப்படியான கலிமாக்கள், கரீபான முத்தனாஃபிரத்துல் ஹுரூஃபான கலிமாவை விட்டும் அவனுடைய செவிப்புலன் நிச்சயமாக வெறுத்து விரண்டோடும் என்பதுதான் இதிலிருந்து விளங்கப்படக்கூடியது. அலாத்தரா, நீ காணவில்லையா, அன்ன கலிமத்தையில் முஸ்னத்தி வத்தீமத்தி இல்லை சஹாபத்தில் மும்திரத்தி, அல் முஸ்னா அத்தீமா என்ற இரண்டு வார்த்தைகளும் நிச்சயமாக மலை மேகத்துக்குரியது, கில்தாகுமா சஹலத்துன் அவ்விரண்டும், அல் முஸ்னா அத்தீமா போன்ற அந்த இரண்டு சொற்களும் சஹல லேசானது, அத்பத்துன் மதுரமானது, எஸ்குனு இலைஹ சம்உ செவிப்புலன் அதன் பக்கம் அமைதி அடைகிறது. பிஹிலாஃபி கலிமத்தில் பொஆக்கி அல்லத்தி ஃபிமானாஹா, அதனுடைய சஹாபத்துல் மும்திராவுடைய ஃபிமானாஹுமா, அந்த அல் முஸ்னா அத்தீமாவுடைய அர்த்தத்தில் உள்ள அல் பொஆக் என்ற சொல்லுக்கு மாற்றமாக, பைன்னஹா என்றால் அது அந்த பொஆக் என்ற சொல் கபியஹத்துன் பலிப்பானது, தசுக்குலாதானே செவிப்புலங்களில் அடிக்கிறது, தவறிபு அடிக்கிறது, வாம்சாலு தாலிக்க அது போன்ற வைகள், கசீருன் ஃபி முஃப்ரதாத்தில் லுகத்தி மொழியுடைய ஒருமைகளிலே அதிகமானதாகும். தஸ்ரதீவன் துதுரிக்க ஹுபிதௌக்கிக்க, உமது ரசனையால் அதனை விளங்கிக் கொள்ள, தஃப்ஹம துதுரிக்க என்றால் தஃப்ஹம நீ விளங்கிக் கொள்வதற்கு, தஸ்ரதீவு தத்தமக்கனு உனக்கு முடியும் என்பதாகும். இந்த பந்தியில் சுருக்கமாக சொல்லப்படக்கூடியது, ஆரோக்கியமான ரசனை ஒருவரிடத்தில் இருக்குமாக இருந்தால், வார்த்தைகளை அவற்றில் உள்ள வார்த்தைகளில் உள்ள அந்த ஃபசீஹான கலிமாக்களை தெரிவு செய்யக்கூடிய ஆரோக்கியமான ரசனை இருக்குமாக இருந்தால் அதுவே போதுமானது, அது முக்கியமானது என்பதாக இந்த பந்தி சொல்கிறது. காரணம், மனிதனிடத்தில் சில இயல்புகள் இருக்கிறது. நல்ல சப்தங்களை அவன் விரும்புவான், மோசமான சொத்தங்களை வெறுப்பான். அதே போன்றுதான், நல்ல வார்த்தைகளை அவன் விரும்புவான், மோசமான வார்த்தைகளை வெறுப்பான் என்பது சுருக்கம். ஒரு கலிமாவிலே அந்த கலிம கரீபாக அறிஞர்கள் மத்தியில், அணி இலக்கணவாதிகள், நாவன்மை மிக்கவர்களிடத்தில், நல்ல எழுத்தாளர்கள், நல்ல கவிஞர்கள் மத்தியில் அது அறிமுகமற்றதாக கரீபாவாக இருந்தால், அல்லது முத்தனாஃபிரத்தல் ஹுரூஃப் அந்த கலிமா ஒன்றிலொன்று ஒன்றை விட்டொன்று விரண்டோடக்கூடியதாக இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த இரண்டு பண்புகளும் ஒரு மனிதன் அந்த சொல்லை வெறுப்பதற்கு காரணமாக அமையும். எனவே தனாஃபுருல் ஹுரூஃப் என்றால் என்ன என்று கீழே விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தனாஃபுருல் ஹுரூஃபி, சொற்கள் ஒன்றை விட்டொன்று விரண்டோடுவது என்பது, வஸ்ஃபுன் ஃபில் கலிமதி வார்த்தையில் உள்ள ஒரு பண்பாகும், வர்ணனையாகும். யூஜிபு சிக்கலஹா அந்த வர்ணனை, சிக்கலஹா
அந்த களிமா பாரமாக இருப்பதை அலசமை செவிப்புலனுக்கு பாரமாக இருப்பதையும் வசூபதாதாயா வில்லிசானி நாவால் அதனை சேர்த்து வைப்பது அல்லது நிறைவேற்றி வைப்பது கஷ்டமாக இருப்பதை அது கட்டாயப்படுத்தும். அந்த பண்பு அது சுருக்கமாக சொன்னால் செவிப்புலனுக்கு பாரமாக இருக்கும் நாவால் சொல்வது கஷ்டமாக இருக்கும். அதுதான் தனாஃபுருல் ஹுரூஃப் என்பதாகும். வலா லாபித்தலி மாரிஃபத்தி சிகலி வசுபதி செவிப்புலனுக்கு சுமையாக இருப்பதும் நாவுக்கு கஷ்டமாக இருப்பதை அறிவதற்கு ஒரு கட்டுக்கோப்பு வரையறை கிடையாது. சிவா தவிர அல் லௌகி சலீமி ஆரோக்கியமான ரசனையை தவிர வேறு வரையறை கிடையாது. ஆரோக்கியமான ரசனை என்பதால் முக்தசபி பின் நதரி ஃபி கலாமில் புலகாய் வ முமாரசதி அசாலிவியும் அணியிலக்கணவாதிகளுடைய பேச்சை பார்ப்பதாலும் கவனித்து பார்ப்பதாலும் அவர்களுடைய வசன போக்குகளை பயிற்சி செய்து பார்ப்பதாலுமே அது சம்பாதிக்கப்படும். அப்படியான ஆரோக்கியமான ரசனையை தவிர வேறு ஒரு களிமா செவிப்புலனுக்கு பாரமாக இருப்பதையும் அல்லது நாவால் அதனை மொழிவது நிறைவேற்றி வைப்பது கஷ்டமாக இருப்பதையும் அறிவதற்கு வழி கிடையாது. இதுதான் தனாஃபுருல் ஹுரூஃபை பற்றிய விடயமாகும். தனாஃபுருல் ஹுரூஃபுக்கு வரைவிலக்கணம் வஸ்ஃபுன் பில் களி